ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் யூடியூப் சேனல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். நம்ம வீடியோவில் i3s டெக்னாலஜி பைக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். i3s டெக்னாலஜின்னு என்ன, ப்ளஸ் இந்த i3s டெக்னாலஜி பைக்கில் ஒரு பைக் பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த i3s டெக்னாலஜி வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. i3s-னா என்னென்னா, ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாக்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம i3s டெக்னாலஜின்னு சொல்கிறோம். சச்ச இந்த டெக்னாலஜி என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஸோ பைக்கில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிக்னலில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் to 70 செகண்ட்ஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ஐடியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபியூல் வந்து வேஸ்டேஜ் தான் நமக்கு, ஐடியில் வந்து இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த i3s டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, வண்டி வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் சும்மா நிறுத்திக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து ஸ்லீப் மோல்டுக்கு போயிடும். ஸோ இன்ஜின் வந்து ஸ்லீப் மோடுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஐடியலாக ரன் ஆகாது. ஸோ ஃபியூயல் கன்சம்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுச்சு, பட் வந்து நீங்கள் கிளம்பணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுனா, நீங்கள் திருப்பி வந்து கிக்கர் போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கிளச் ப்ளஸ் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடில் இருக்க வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா i3s டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த i3s டெக்னாலஜி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜியோட முழு பர்பஸ்ஸு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் பைக் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எமிசன் டைப் பார்த்தீங்கன்னா BS6. ஸோ இந்திய அரசாங்கத்தோட அறிவிக்கைப்படி BS4 வந்து BS6 எமிசன் டைப்பு கொண்டாந்துருக்காங்க. ஸோ மைலேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 81 கிலோமீட்டர் இருக்குது அதோடய மைலேஜ். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் ப்ளஸ் டிஸ்க் பிரேக் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. வீல் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீலு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்குது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் வந்து இது அவைலபிளாக இருக்குது டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 700 இந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதாக இருந்தாலும் இந்த i3s டெக்னாலஜி மூலிமா இன்ஜின் அடிக்கடி ஆஃப் ஆகிறதுனால நம்ம கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண தான் செய்வோம். ஒரு 40 கிலோமீட்டர் போகும்போது நமக்கு ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட்னஸ் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ இதில் முக்கியமான எய்மே வந்து மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.